ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக ஒரு சூப் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நாட்டுக்கோழி சூப்பு தான். இந்த நாட்டுக்கோழி சூப்பை நம்ம கொஞ்சம் அந்த கிராமத்து ஸ்டைல்லையே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி சூப்புக்கு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போய் கடையில் வாங்க தேவையில்லை, எல்லாமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், கொத்தமல்லி விதை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு வறுத்துருங்க. இதில் போட்டிருக்க அளவையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக சேர்த்திட்டாலும் அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும். பாருங்கள், மொறு மொறுன்னு நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமேல இந்த மாதிரி கல்லில் இருந்ததுன்னா, நான் இப்படி செய்கிறதுக்கு எல்லாமே நான் நிறையா கல்லில் தான் வந்து அரைச்சிக்குவேன். அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசமும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் கொடுக்கும். நீங்கள் இந்த கல் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பேன்லேயே நீங்கள் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு லேசாக வதக்கிக்கிங்க. ஒரு அரை தக்காளி, தக்காளி வந்து நிறையா போட்டிங்கன்னா புளிப்பு சுவை வந்துடும், அதனால் ஒரு அரை தக்காளி போட்டு வெங்காயத்தோடு வதக்கி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி எலும்போடு இருக்கிற துண்டு, எந்த பார்ட்டாக இருந்தாலும் சரி எலும்பு அதிகமாக இருக்கிற மாதிரி துண்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா சூப்புக்கு கண்டிப்பாக எலும்போடு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வெறும் சதப்பகுதியெலாம் சூப்பெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. அதனால் எலும்போட இருக்கிறத போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இதோட சேர்த்திக்கிங்க. மசாலாவை சேர்த்திட்டு இதுக்கப்புறமேலு நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, யூஸ்வலாக சூப்புக்கு வந்து நான் வெங்காயத்தை பச்சையாகவே நல்லா ஒரு நச்சு இது எடுத்துகிட்டு போட்டுருவேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு மாதிரி செய்யலாம். இது வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் நீங்கள் அதே மாதிரி மிக்சி ஜார்லேயே அரைச்சி போடலாம். இது கொஞ்சம் கொழகொழப்பாக வரும். அந்த டேஸ்ட்டும் வந்து வதக்கி போடுறதுக்கும் பச்சையாக போடுறதுக்குமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள், இது வந்து அந்த கல்லலையே அரைச்சனால நான் அதுலேயே வந்து இடித்து போட்டுடலான்னு இடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் லேசாக இடித்து விட்டால் போதும். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் இடிச்சிட்டு இப்போ நம்ம குக்கர்லேயே சேர்த்திடலாம். பாருங்கள், இதோடையே சேர்த்தியாச்சு. இப்போ கூடவே கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திட்டு இப்போ வந்து 1/2 கிலோ சிக்கன் போட்டோம் அப்படின்னா 4 to 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இந்த குக்கரில் வைக்கிறனால ஃபஸ்ட்டு 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க, நல்லா கொதிச்சிருக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 1-3 விசில் விட்டுருங்க, அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான். பாரு, நல்லா மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வந்து விட்டுருங்க. இதோட வாசமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போடுறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அப்படி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொடியே போட்டுருவோம். பட் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி நம்ம போடுறப்ப அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. தாராளமாக வந்து கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா 2 கொதி விட்டு இறக்கி இந்த நாட்டுக்கோழி சூப்பை குடிச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.